இன்று தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் கோப்பாய் செயலாளர் பிரிவுகளில் ஏற்கனவே மக்களுடைய காணிகள் விடுபடுவது 1100 ஏக்கர் என்று சொல்லப்பட்ட இடங்களில் இன்னும் விடப்படாத பகுதிகள் சம்பந்தமாக இன்று பேசப்பட்டது. விடப்பட்ட பகுதிகளிலும் இராணுவத்தினர் பல இடங்களில் தடைகளை போட்டு அந்த மக்கள் முழுமையாக மீளக்குறியிடாமல் இருக்கின்ற நிலைமைகள் பற்றியும் இன்று ஆராயப்பட்டது. அந்த விடயங்களை மிக விரைவாக அந்த முழு நிலங்களிலும் அந்த மக்கள் முழுமையாக குடியேறுவதற்கு முழுமையான நடவடிக்கைகளை எடுப்பது என்று இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எடுக்கின்ற தடைகள் ஏதாவது இருப்பின் ரீசெட்டில்மெண்ட், அதாவது மீள்குடியேற்ற அமைச்சும் நாங்களும் சந்திரபண்டர் நாயக்கா அவருடைய தலைமையில் இருக்கின்ற மீள்குடியேற்றம் தொடர்பான குழுவிலே நாங்கள் இதை பற்றி பேசுவதென்றும், அதேத்தில் ஜனாதிபதியையும் நாங்கள் இந்த விடத்தில் மிகுதி இடங்களையும் விடுவிப்பதற்கு தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதென்றும் இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதைவிட மீள குடியேற்றப்பட வேண்டிய நிலங்களில் குடியேறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற மக்களுடைய தேவைகள், அவர்களுடைய தற்காலிகமான கொட்டைகள் அனுப்பது, நிலத்தை அவர்கள் துப்புரவு செய்வது, கிணறுகள் மலசிர கூடங்கள் அதுக்கான நிதி போதாமல் இருப்பது, இந்த விடயங்களுக்கு நிதியை தேடி பல மற்ற தனியார் நிறுவனங்கள், அதாவது தனியார் அல்ல மற்ற அரசாராத நிறுவனங்கள், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இங்கே வந்திருந்தார்கள். ஹலோ ட்ரஸ்ட் மற்றும் அவர்கள் எல்லாரிடமும் அந்த பணம் கூறப்பட்டிருக்கிறது. யூஎன்எச்சிஆரிடமும் நிதி கூறப்படுகிறது. அதை அமைச்சு அந்த வேலைகளை கையாளும். அப்படி மீள குடியேற்றப்பட்டவர்கள் இன்னும் முழுமையாக குடியேற்றப்படாது மட்டுமல்ல, மீள குடியேற்றப்பட்டவர்களுக்கு அவர்கள் குடியேறுவதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை, அதற்கான நிதி போதாமல் இருக்கின்றது. இரண்டாவதாக, ஏற்கனவே முகாங்கள் இருந்தவர்களும் வெளியில் அகதிகளாக இருந்தவர்களுக்கும் அவர்களுடைய உதவிகள் ரிலீஃப் நிறுத்தப்பட்டிருந்தது சென்ற ஆண்டு. இன்றைக்கு அவர்களுக்கு தொடர்ந்தும் அவர்களும் மேலதிகமாக அவர்கள் மத்தியிலே குழந்தைகள் பிறந்திருப்பார்கள், திருமணம் செய்திருப்பார்கள், அவர்களையும் அந்த உதவி திட்டத்தின் அகதிகளுக்கான உதவிகளை வழங்குகிற திட்டத்துக்குள் அவர்களையும் இணைத்து அந்த உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்.